கலையரியும் இன்னைக்கு நம்ம மூவிஸ் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தனுஷ் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பக்கா அப்டேட்டாக எதிர்பார்க்காத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மாசான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னென்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா படத்தோட ரெண்டு சாங்மே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அசுரன் படத்தோட மிகப்பெரிய ஒரு ஆடியோ லான்ச் எடுத்திருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது, என்னென்ன வாங்கினீங்க போய் தெரிஞ்சு பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வேம் சரி கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோ போட்டால் நீங்கள் தவிர பார்க்க முடியும், அந்த வீடியோ நாங்கள் எப்படி உங்களுக்கு தவறாமல் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ வாங்க என்ன சினிமாஸில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம வெற்றிமாறன் டேரக்ஷன் நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா 4வது முறை அணிஞ்சிருக்க படம் தான். ஸோ அசுரன் இந்த படம் ஷூட்டிங் தொடங்குறதும் சரி, தூ ஷூட்டிங் முடிஞ்சதும் சரி, ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எவர்கிரீன் காம்போ. அதாவது பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் தனுஷ். ஸோ இவங்க காம்போவில் வர எல்லா படமும் ஹிட்டு. ஸோ அசுரன் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எதனால் அதிகமாக ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம தனுஷ் வச்சு ஒரு நாவல மையமாச்சு படம் இருக்கேன்னா இந்த படம் எந்த மாதிரியான ஒரு ஜானரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கிரேஸ் உருவாக்கிருச்சு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தனுஷோட ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படி மொட்டை அடிச்சு கொஞ்சம் நாள் முடிவாக இருந்தப்பட்டிருக்கும். ஸோ பல்லில் ஒரு கரை அப்படியே மீசை முறுக்கிட்டு ஒரு வேறு லெவல் ஒரு கெட்டப் இருந்தார். ஸோ இந்த படம் பா என்னப்பா இந்த மாதிரி இருக்குது, படப்பா இந்த மாதிரி தானே இருக்குன்னு ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கிரேஸ் இருந்தது இல்லையா. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படத்தோட ரெண்டு சாங்குமே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதை பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு அழகு சாங்காக இருக்கட்டும், பொல்லாத பூமி சாங்காக இருக்கட்டும், இந்த ரெண்டு சாங்கையும் பார்த்தீங்கன்னா அஃபீஸில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடியோ லான்ச் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 4 மணி ஆடியோ லான்ச் தொடங்கி இப்போ பேசிட்டு. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா என்னப்பா திடீர்னு ஆடியோ லான்ச் வச்ச மாதிரி இப்போ ஃபேன்ஸில் பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க. இருந்தாலுமே கூட நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பான், ஸோ ஒரு தளபதிக்கு ஆடியோ லான்ச் கேட்குறாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆடியோ லான்ச் வச்சா பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் பண்ண ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வடச்சென்னை ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு அப்செட்டாக இருந்தாலுமே கூட ரெண்டு சாங்குமே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது எதிர்பார்த்த ஒரு விருந்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4வது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ படத்துக்கான ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் நான் செப்டம்பரில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். ஸோ ஆகஸ்ட் மாதமே இப்போ ரிலீஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தாலுமே கூட சின்னதாக ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. எனக்குன்னு இல்லை, தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னு கேட்டால் ஒரு பெரிய ஆடியோ லான்ச் எதிர்பார்த்தேன். ஆடியோலாம் படத்துலாம் ஒரு பெரிய ஆடியோ லான்ச் வச்சாங்க. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் ட்விட்டரில் என்ன போட்டுருந்தா பார்த்தீங்கன்னா, ஸோ பொல்லாத பூமி சாங்காக இருக்கட்டும், கத்திரி பழ சாங்காக இருக்கட்டும், ஸோ ரெண்டு சாங்கே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தார். ஆனால் படத்தில் மொத்தம் எத்தனை சாங்னு தெரியல. ஸோ முதல்ல நீங்கள் ரெண்டு சாங் அஃபீஸியலாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு ட்ராக்கை ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. என்னப்பா நீங்கள் உடனடியே கேட்பீங்க, என்னப்பா ஆடியோ லான்ச்சே பண்ணாங்க இனிமேல் எல்லா சாங்கும் ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. ஸோ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது முன்னாடி என்ஜிகே படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் ஒரு நாள் பண்ணாங்க, சாங்கில் அதுக்கு அடுத்தடுத்த நாள் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னா படத்தில் ஒட்டுமொத்தமாகவே ரெண்டு சாங் தான், அதுதான் பொல்லாத பூமி சாங்காக இருக்கட்டும், கத்திரிப்பூ சாங்காக இருக்கட்டும், ஸோ இந்த ரெண்டு சாங்காக கூட இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எது எப்படியோ படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டீங்க, படத்தோட ட்ரீஸர் ரிலீஸ் டேட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஃபேன்ஸ் ஒரு பக்கா ட்ரீட்டாக இருக்குமேன்னு இப்போ ஃபேன்ஸில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரீஸர் டேட் எதிர்பார்க்கலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, இல்லை அன்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாரும் தனுஷ் ஃபேன்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே மறக்காம அசுரன் படத்தோட அப்டேட்டாக இருக்கட்டும், மத்தாவது அப்டேட்டாக இருக்கட்டும், எந்த அப்டேட் இருந்தாலும் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய கிளிக் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே.